அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த பதிவை பார்க்குறவங்க, இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க, தயவு செய்து நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். அது எங்களை இன்னும் அதிக பல பதிவுகளை பதிவு செய்வதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். இந்த பதிவில் வர்ற வசிய முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வசிய முறை, ரொம்ப பழமையான வசிய முறை. நம்முடைய சேனலில் இந்த ஸ்லைடு ஷோலாம் வராது, ஸ்ட்ரெயிட்டாக விஷயந்தான் வரும், வெறும் புகைப்படம் தான் ஓடிட்டுருக்கும். ஆகையால் நீங்கள் பொறுமையாக கேளுங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு பயன் தரக்கூடிய பதிவுகள் தான் வந்துட்டுருக்கு. இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. இதை பார்த்துட்டுருக்கும்போதே நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை, பவர்ஃபுல்லான வசிய முறை, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த வசிய முறை இது. இது நீங்கள் எவ்வளவு 1000 செலவு பண்ணாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பதிவில் கொடுக்கிறோம். எங்கள் சேனலில் இருக்கிற ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர் ஆக விருப்பம் இருக்கிறவங்க ஆகலாம். இப்போ இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய இயந்திரத்தை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் காலையில் குளித்து சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 12 மணிக்கு பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு பண்ணிங்கன்னாக்கா டபுள் பணக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நைட்டு 12 மணிக்கு பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள், அப்படி முடியாதவங்க பகலில் காலையில் பண்ணுங்கள். கொடுத்திருக்கிற எந்திரம் சக்தி வாய்ந்தது. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நொடி பொழுதுகளில் உங்களுக்கு வசமாகி விடுவாங்கள். இந்த வசிய முறையை பயன்படுத்தி முடித்த உடனேயே உங்களுடைய நினைவால் அவங்க வாட தொடங்கி விடுவார்கள், ஏங்க தொடங்கி விடுவார்கள். உங்கள்கிட்ட பேச துடிப்பாங்க, பழக துடிப்பாங்க. ஃபோனில் ஃபோன் கூட வரலாம், ஃபோன் மெசேஜ் கூட வரலாம். உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இது வேலை செய்யும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். அசைவ உணவு சாப்பிட்றவங்க அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து நீங்கள் அமாவாசை அன்றைக்கி பண்ணினாக்கா சக்தி அதிகம். அமாவாசை அன்றைக்கி பண்ணுறதா இருந்தால் பகலில் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். காலையில் குளிச்சு முடித்து ஒன்றா பண்ணலாம், பௌர்ணமி அன்னைக்கு கூட பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். இந்த 2 நாட்களும் சுத்தம் அவசியம். காலையில் பகலில் பண்ணுறவங்க காலையிலே பண்ணிவிடுங்க, குளிச்சு முடித்தவொடனே பண்ணிடுங்க, என்ன சுத்தம் அவசியம். நைட்டு 12 மணிக்கு பண்ணுறவங்க இதை பார்க்க வேண்டியதில்லை. இப்போது நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து A4 ஷீட் முழுசாக வாங்கிக்கோங்க. முழு அளவு A4 ஷீட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதில் குங்குமத்தை வந்து தண்ணியில் குழச்சிக்கோங்க. இதை இந்த எந்திரத்தை வந்து குங்குமத்தை நல்லா தண்ணியில் குழச்சிக்கிட்டு அதில் மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா, அது மயில் இறகோட காம்பில் எழுதுனா பவர் அதிகம். அப்படி இல்லைனாக்கா மேட்ச் பாக்ஸ் குச்சி ஏதாவது இருந்ததுனாக்கா அதனுடைய முனையை நசுக்கி ப்ரெஷ் மாதிரி ஆக்கி அது மூலமாக கூட வரையலாம். ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் முதல்ல வரைய வேண்டியது ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக் எல்லாருக்குமே தெரியும், அது நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கும்போதே தெரியும். ஃபஸ்ட்டு வரும் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி 4 இடத்துல 4 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் எழுதணும், பொறுமையாக எழுதுங்க. 2 விதமான மந்திரங்கள் வரும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க குங்குமத்தால். அது கீழே பெயர் போட்டு வஷ்யம் குரு அப்படின்னு போட்டு கீழே கோன் டைப்பில் ஒரு யந்திரம் வரைங்க. அதுக்கு முன்னால் ஒரு கோன் டைப் தலைகீழாக வரைஞ்சிக்கோங்க. 3 கட்டங்களில் மேலே இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே, ரைட் ஹேண்ட் சைட் கீழே, 3 இடத்துலையும் உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் 3 இடத்துல வரணும். பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் மேலே லெஃப்ட்டு ரைட்டு 3 இடத்துல வரும். நடுவில் பெண் பெயர் இல்லை ஆண் பெயர், அதாவது நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை நடுவில் கோன் இருக்குது பார்த்தீங்களா தழுக்கையில், அது உள்ளார நீங்கள் எழுதணும். ஒயிட் கலர் பேப்பர், பிளெயின் கலர் பேப்பரில் தண்ணியில் குழைச்ச குங்குமத்தால் மயிலிறகு இருந்தால் காம்பால் எழுதலாம். இல்லைனாக்க பரவாயில்ல, குச்சியால் தீக்குச்சியால் மருந்து இருக்கிற இடத்த விட்டுருங்க. அந்த பக்கம் இருக்கிறத கொஞ்சம் லேசாக நசுக்கினீங்கனாக்கா ப்ரெஷ் மாதிரி ஆகிடும். வரைஞ்சி முடித்த அப்புறம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த மந்திரம் ஓம் காம மாலினி சஹ சஹ, பெயர் சேர்த்துக்கோங்க வசம் வசம் ஸ்வஹா, இப்படி 551 முறை. ஓம் காம மாலினி சஹ சஹ, பெயர் வசம் வசம் ஸ்வஹா, 551 முறை ஜபிச்சு இந்த பேப்பர் மேலே 3 வாட்டி ஊதிவிட்டு பேப்பரை இம்மிடியட்டாக கொளுத்துருங்க. சாம்பலை சேகரிச்சுக்கோங்க, ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் இதை 11 முறை 21 முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க. சாம்பலை கீழே கீழே வச்சுருந்தாங்க, மரவாட இடத்துல வைங்க.
வச்சுக்கிட்டு நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கோங்க. விபூதி மாதிரி பண்ணிக்கிட்டு உங்கள் நெற்றி போட்டில் வச்சுட்டு போங்க. அவங்க எதிர்க்க போனீங்கனாக்கா வெற்றி உங்கள் கையில், வெற்றி உறுதி ஆயிடுச்சுன்னா நினச்சிக்கோங்க. அந்தளவுக்கு பவர் அதிகம். முதல் 2-3 நாட்கள்லேயே உங்களுடைய வேலை முடிஞ்சு போயிடும். உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க, அவங்க என்னப்படின்னு நடப்பாங்க, உங்கள் ஆசைக்கு இணங்கி நடப்பாங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க, நிரந்தர வசியமாகிடுவாங்க. வாழ்நாள் முழுக்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் இது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.